சங்கீதம் 18. ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். கர்த்தருடைய தாசனாகிய தாவீது இந்த பாட்டின் வார்த்தைகளை, கர்த்தர் தன்னை தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடினது. என் பெலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என்மேல் விழுந்தது. அப்பொழுது பூமி அசைந்து அதிர்ந்தது, அவர் கோபம் கொண்டபடியால் பர்வதங்களின் அஸ்திபாரங்கள் குலுங்கி அசைந்தது. வானங்களை தாழ்த்தி இறங்கினார், அவர் பாதங்களின் கீழ் காரிருள் இருந்தது. இருளை தமக்கு மறைவிடமாக்கினார், கரும் புனல்களையும் ஆகாயத்து கார்மேகங்களையும் தம்மை சூழக்கூடாரமாக்கினார். கர்த்தர் வானங்களிலே குமரினார், உன்னதமானவர் தமது சத்தத்தை தொனிக்க பண்ணினார், கல் மலையும் நெருப்பு தழலும் விழுந்தது. அப்பொழுது கர்த்தாவே, உம்முடைய கண்டிதத்தினாலும் உம்முடைய நாசியின் சுவாச காற்றினாலும் தண்ணீர்களின் மதகுகள் திறவுண்டு பூதலத்தின் அஸ்திபாரங்கள் காணப்பட்டது. என்னிலும் அதிக பலவான்களாயிருந்த என் பலத்த சத்ருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்மேல் பிரியமாயிருந்தபடியால் என்னை தப்புவித்தார். கர்த்தருடைய வழிகளை கை கொண்டு வந்தேன், நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை. அவர் முன்பாக நான் மன உண்மையாயிருந்து என் துர்குணத்துக்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும் உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும், எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாம், புனிதனுக்கு நீர் புனிதராகவும் மாறுபாடுள்ளவனுக்கு நீர் மாறுபாடுள்ளவராகவும் தோன்றுகிறீர்கள்.